ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பழக்க வழக்கத்துல மிக முக்கியமான ஒரு பழக்க வழக்கம், அதை சொல்லாமல் நிகழ்ச்சியை முடிவிட்டால் அந்த நிகழ்ச்சி முடிவுற்றதாக ஆகாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முக்கியமான ஒரு பண்பை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பை சஹாபாக்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் உணவருந்த அமர்ந்தால், முக்கியமாக கவனிக்கணும், குடும்பத்தோட வாழ்கிற மக்கள் கவனிக்கணும், முஸ்லிம் புகாரியில் 3563 செய்து ஆக மிக பிரதானமான ஒரு பண்பு. இதுக்கு மட்டும் பக்குவப்பட்டோம்னு வைங்களேன், துனியாவில் எவ்வளவு கடை கோடியில், சோமாலியாவல்ல சோமாலியாவை விட மிகப்பெரு பயங்கரமான நாட்டுக்கு சென்றா கூட உயிர் வாழ்ந்துடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பு, மா அபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்துன், அல்லாஹ்வுடைய ரசூல் உணவை கொண்டு வந்து முன்னாடி வைத்தால் எப்பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவை குறை சொல்லவே மாட்டார்கள். இனிஸ்தத்தாஹு அகலஹு வ இல்லா தரக்கஹு, விரும்பினால் உண்பார்கள், விரும்பாவிட்டால் வேண்டாம் என்று சொல்லுவார்கள். உணவை மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை மட்டும் சொல்ல மாட்டார்கள். இந்த பண்பு வாழ்க்கையில் வேணுமா வேண்டாமா? வீட்டுக்கு நேரம் காலையில் மிகப்பெரிய களைப்பு, உழைப்பினுடைய மிகப்பெரிய களைப்பு, வீட்டுக்கு போன உடனேயே தொழுகிறோமோ இல்லையோ சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம். சாப்பாடு கொண்டு வந்து வச்ச உடனே வழக்கமாக வகை வகையாக சாப்பிட்ட அந்த நாவுக்கு ஏதாவது சின்ன சின்ன குறைகள் வீடுகளிலே இருந்தால் கூட அதற்காக வேண்டி சண்டை சச்சரவுகள், வேண்டா வெறுப்பாக உணவுகளை குறை சொல்லுகிற பழக்கம், இதெல்லாம் தூதரை பின்பற்றுகிற, தூதரை முன்மாதிரியாக கொண்ட ஒரு சமுதாயத்திடத்தில் இருக்கக்கூடிய பழக்கம் அல்ல. பிடித்தால் உண்பார்கள், பிடிக்காவிட்டால் வேண்டாம் என்று சொல்லுவார்கள், உணவை குறை சொல்ல மாட்டார்கள். காரணம், அது கூட கிடைக்காத நிலையை அல்லாஹ் நாடினால் நமக்கு உண்டாக்குவான். பகவானா இல்லையா? ஒரு சுனாமி வந்தாலோ, ஒரு பேரிழப்பு ஏற்பட்டாலோ, ஒரு பூகம்பம் வந்தாலோ, ஒரு இயற்கை சீற்றம் உண்டானாலோ, ஒரு பெருமழை அடித்தாலோ, புயல் காற்று வீசினாலோ, எவ்வளவு பெரிய செல்வந்தனும் நடு ரோட்டில் வந்து நிற்பான். நின்னவர்களை எல்லாம் பார்த்துருக்குறோம், இரவிலே பஞ்சு மத்தியில் உறங்கி காலையிலே கலெக்டர் அலுவலகத்தில் கொடுக்கிற நிதி உதவி வாங்குகிற வரிசையிலே வந்து நின்ற மனிதர்களை எல்லாம் பார்த்துருக்குறோம். ஒரு நேர உணவு கூட கிடைக்காமல் இறந்து போகிற நாடுகளெல்லாம் நம்முடைய கண் எதிரே உண்டு. அப்படியெல்லாம் உணவை குறை சொல்லுகிற பண்பு பழக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நீங்கள் எங்குமே பார்க்க முடியாது. கிடைத்ததை உண்டு வாழுங்கள், கிடைத்த உணவுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வீட்டினுடைய வெளியே நிற்கிறார்கள், பார்த்தால் அபூபக்கர் அவர்கள் நடந்து வருகிறார்கள். என்ன இந்த நேரத்தில் யார் சூழல்னா, நீங்கள் ஏன் வெளியே வந்தீர்கள்? எனக்கு பசி. யார் சூழல்னா, எனக்கும் அதுதான். கொஞ்ச நேரம் பார்த்தால் உமர் அவர்கள் வருகிறார்கள். உமர் அவர்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கும் பசி யார் சூழல்லாம். ஒரு பசி ஒரு தூதரையும் ரெண்டு தோழர்களையும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரி தோழருடைய பெயரை குறிப்பிட்டு அவருடைய வீட்டுக்கு செல்வோம் என்று சொல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலும் ரெண்டு தோழர்களும் வீட்டுக்கு வருவதை பார்த்து அவருடைய குடும்பத்திற்கே அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். உடனே வீட்டில் இருக்கிற ஒரு ஆட்டை ஓடிப்போய் அறுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்து கொடுக்க, விருந்து முடிந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், தோழரே, அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அற்கொடை குறித்தும் மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அறுக்குடை குறித்தும் மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி ஊட்டி வளர்த்த ஒரு சமுதாயத்தினுடைய முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் நாம் எல்லாம். நாம் அல்லாஹ் வழங்கிய 24 மணி நேரத்தை, இரவு பகல் மாறி மாறி தந்த நம்முடைய 24 மணி நேரத்தை உறங்கி கழிக்கவோ, ராக்கதிகள் பேசி கழிக்கவோ, வீணாகவோ ஒருபோதும் ஒரு நேரம் ஒரு நிமிடத்தை கூட கழித்து விடாதீர்கள். அதற்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். ஆயுள் காலத்தை எப்படி கழித்தாய், ஆரோக்கியத்தை எப்படி கழித்தாய், எப்படி பணம் சம்பாதித்தாய், எப்படி அந்த பணத்தை செலவு செய்தாய் என்கிற விசாரணைக்கு உட்படுத்தப்படாமல் யாரும் மறுமையிலே, யாருடைய காலும் மறுமையிலே நகராது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே இந்த உரையினுடைய மிகப்பெரிய சுருக்கம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய ரசூலை போல் நம்மால் வாழ முடியாது, சஹாபாக்களை போல் நம்மால் வாழ முடியாது. நாமெல்லாம் தூதரை கண்கொண்டு பார்க்காத மக்கள், எந்த ஒரு அத்தாட்சியும் பார்க்காமல், திருக்குரான் ஒரே ஒரு அத்தாட்சி மட்டும்தான் நம்முடைய கையில் ஆக உண்டு, கியாம நாள் வரை உள்ள ஒரு அத்தாட்சி. அந்த அத்தாட்சியும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை தாங்கிய நபிமொழிகளை மட்டுமே படித்து பார்த்து கற்பனையின் மூலம் அல்லாஹ்வுடைய ரசூலை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்களும் நானும். நாம் ஒவ்வொரு நிமிடமும்
எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களா, செய்தார்களா, அங்கீகரித்தார்களா என்று பார்த்து பார்த்து நம்முடைய வாழ்வை நாம் கழிக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி, வானவர்களுடைய பாதுகாப்பு, தூதருடைய பரிந்துரை, மறுமையில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் நாம் எல்லாம் ஒன்றாக இருப்போம் அன்பர்களே.